மேய் பெற இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே கர்த்தரன் மேய் பெற இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நிறுத்துகிறார் அமர்ந்த தண்ணீரண்டை நிறுத்துகிறார் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடையிலேனே அவரே நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தி நிமித்தம் அவரே நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே நான் மரண இருளிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கு பயப்படேன் நான் மரண இருளிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என் கூட இருக்கிறீர் தேவரீர் என் கூட இருக்கிறீர் உம் கோலும் தடியும் என்னை தேற்றும் உம் கோலும் தடியும் என்னை தேற்றும் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தரின் வீட்டிலே நான் கர்த்தரின் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே கர்த்தர் என் கண்மலை நான் நம்பும் கேடகம் எனக்கு அரணாக இருக்கிறவர் அடைக்கலம் தருகிறவர் நித்தம் நித்தம் ஆனந்தம் என் வாழ்வில் என்றும் சந்தோஷம் யுத்தங்களை ஓயச் செய்கிறார் சத்துருவை முறியடிக்கிறார் வெற்றியை தருகிறார் ஜெயக்குடி ஏற்றுகிறார் எனவே நான் அவரை நம்பிடுவேன் அனுதினமும் ஜெபித்திடுவேன் அபிஷேகம் பெற்றுவிடுவேன் ஆனந்தம் அடைந்திடுவேன் கர்த்தரேன் கண்மலை நான் நம்பும் கேடகம் எனக்கு அருணோம் அவரே அடைக்கலம் தருவாரே எனக்கு அருணோம் அவரே
அடைக்கலம் தருவாரே. நித்தம் நித்தம் ஆனந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் என்றும் என் வாழ்வில் சந்தோஷமே. நித்தம் நித்தம் ஆனந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் என்றும் என் வாழ்வில் சந்தோஷமே. யுத்தங்களை ஓய செய்வாரே, சத்துருவை முறியடிப்பாரே. யுத்தங்களை ஓய செய்வாரே, சத்துருவை முறியடிப்பாரே. வெற்றியை தந்திடுவாரே, ஜெய கொடி ஏற்றிடுவாரே. வெற்றியை தந்திடுவாரே, ஜெய கொடி ஏற்றிடுவாரே. நித்தம் நித்தம் ஆனந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் என்றும் என் வாழ்வில் சந்தோஷமே. நித்தம் நித்தம் ஆனந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் என்றும் என் வாழ்வில் சந்தோஷமே. நான் அவரை நம்பிடுவேன், அனுதினமும் ஜெபித்திடுவேன். நான் அவரை நம்பிடுவேன், அனுதினமும் ஜெபித்திடுவேன். அபிஷேகம் பெற்றிடுவேன், ஆனந்தம் அடைந்திடுவேன். அபிஷேகம் பெற்றிடுவேன், ஆனந்தம் அடைந்திடுவே. நித்தம் நித்தம் ஆனந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் என்றும் என் வாழ்வில் சந்தோஷமே. நித்தம் நித்தம் ஆனந்தம், நித்தம் நித்தம் ஆனந்தம் என்றும் என் வாழ்வில் சந்தோஷமே. கர்த்தரன் கண்மலை நான் நம்போம் கேடகம், எனக்கு அருணோம் அவரே அடைக்கலம் தருவாரே. கர்த்தரின் நாமத்தை நாம் தொழுது கொள்வோம், கருணையின் நாதரை நாம் பணிந்து கொள்வோம், ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நிற்போம், துதியும் தோத்திரமும் செலுத்திடுவோம். காரணம், அக்கினி சுளையில் நாம் விழுந்தாலும் அவியாமல் நம்மை காத்துக்கொள்வார். சிங்கத்தின் குகையில் விழுந்தாலும் ஒரு சேதமில்லாமல் நம்மை தப்புவிப்பார். நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம், ஜீவ தேவனின் பின் செல்வோம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஒளிவரும் சுடராய் பிரகாசிப்போம், சத்திய வாழ்வில் நடந்துடுவோம், சத்துருவை ஜெயித்திடுவோம், நித்திய ஜீவனை பெற்றிடுவோம், நித்தம் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வோம், கருணையின் நாதரை பணிந்து கொள்வோம். கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வோம், கருணையின் நாதரை பணிந்து கொள்வோம். ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நிற்போம், ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நிற்போம். துதியும் தோத்திரமும் செலுத்திடுவோம், துதியும் தோத்திரமும் செலுத்திடுவோம். கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வோம், கருணையின் நாதரை பணிந்து கொள்வோம். அக்கினி சூளையில் வீழுந்தாலும் அவியாமல் நம்மை காத்து கொள்வார். அக்கினி சூளையில் வீழுந்தாலும் அவியாமல் நம்மை காத்து கொள்வார். சிங்கத்தின் கூகையில் வீழுந்தாலும், சிங்கத்தின் கூகையில் வீழுந்தாலும் ஒரு சேதமில்லாமல் தப்புவிப்பார். கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வோம், கருணையின் நாதரை பணிந்து கொள்வோம்.
ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம் ஜீவ தேவனின் பின் செல்லுவோம் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம் ஜீவ தேவனின் பின் செல்லுவோம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஒளிவீடும் சூடராய் பிரகாசிப்போம் ஒளிவீடும் சூடராய் பிரகாசிப்போம் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வோம் கருணையின் ஆதரை பணிந்து கொள்வோம் சத்திய வாழ்வில் நடந்திடுவோம் சத்ருவை என்றும் ஜெபித்திடுவோம் சத்திய வாழ்வில் நடந்திடுவோம் சத்ருவை என்றும் ஜெயித்திடுவோம் நித்திய ஜீவனை பெற்றிடுவோம் நித்திய ஜீவனை பெற்றிடுவோம் நித்தம் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் நித்தம் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வோம் கருணையின் ஆதரை பணிந்து கொள்வோம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் ஜீவனை தந்தவர் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்குள் வாழ்கிறார் எரிகோவை உடைத்தவர் எதிரிகளை வென்றவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் உன்னத அடைக்கலம் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பாவம் என்றவர் என்றும் பாடி துதித்திடுவோம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் ஜீவனை தந்தவர் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் ஜீவனை தந்தவர் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் பாடி துதித்திடுவோம் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் பாடி துதித்திடுவோம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் யாக்கோபின் தேவன் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் யாக்கோபின் தேவன் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் அவர் பெரியவர் மகிமை நிறைந்தவர் என்றும் பாடி துதித்திடுவோம் அவர் பெரியவர் மகிமை நிறைந்தவர் என்றும் பாடி துதித்திடுவோம் எரிகோவை உடைத்தவர் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எதிரிகளை வென்றவர் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எரிகோவை உடைத்தவர் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எதிரிகளை வென்றவர் நமக்குள் வாழ்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் அவர் தூயவர் அன்பு நிறைந்தவர் என்று பாடி துதித்திடுவோம் அவர் தூயவர் அன்பு நிறைந்தவர் என்று பாடி துதித்திடுவோம் உலகத்தை ஜெயித்தவர்
நம்மோடு இருக்கிறார். உன்னத அடைக்கலம் நமக்குள் வாழ்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன்னத அடைக்கலம் நமக்குள் வாழ்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன்னத அடைக்கலம் நமக்குள் வாழ்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். அவர் பரிசுத்தர் பாவம் வென்றவர் என்றும் பாடி துதித்திடுவோம். அவர் பரிசுத்தர் பாவம் வென்றவர் என்றும் பாடி துதித்திடுவோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஜீவனை தந்தவர் நமக்குள் வாழ்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் தம் இரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை தந்த தேவனை நாம் துதிப்போம். அந்த வஸ்திரத்தில் கரைபடாமல் நம்மை காத்துக்கொள்வோம். நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. அந்த பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், அதை பெற்றிட, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சத்தியத்தின் வழி நடப்போம். நம் இச்சைகளை சிலுவையில் அறைந்து மோசம் போக்கும் சோர மார்க்கத்தை விட்டு ஜீவ மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து மீள்வோம். நித்திய ஜீவனை வாக்கு தந்தவர், நித்தமும் நமக்குள் இருந்து ஆட்சி செய்கிறவர், சத்தியமும் ஜீவனும் வழியும் அவர்தான். சாக்கு போக்கு சொல்லாமல் அவரிடம் வந்து சேர்வோமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்த தேவா, அந்த வஸ்திரத்தில் கரைபடாமல் காத்துக்கொள்ளுமே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்த தேவா, அந்த வஸ்திரத்தில் கரைபடாமல் காத்துக்கொள்ளுமே. லட்சியத்தின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, லட்சியத்தின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, உன் சத்தியத்தின் வழி நடக்க உதவி செய்யுமே. உன் சத்தியத்தின் வழி நடக்க உதவி செய்யுமே. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. இச்சைகளால் பாவத்தை கற்பம் தெரியாமல் நம் இச்சைகளை சிலுவையில் அறைந்திடுவோமே. இச்சைகளால் பாவத்தை கற்பம் தெரியாமல் நம் இச்சைகளை சிலுவையில் அறைந்திடுவோமே. மோசம் போக்கும் சோர மார்க்கம் வாழ்ந்து மாளாமல், மோசம் போக்கும் சோர மார்க்கம் வாழ்ந்து மாளாமல், நம் நேசர் காட்டும் ஜீவ மார்க்கம் வாழ்ந்து மீள்வோமே. நம் இயேசு காட்டும் ஜீவ மார்க்கம் வாழ்ந்து மீள்வோமே. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்தின் வேஷம் தெரியாமல் மனம் புதிதாய் மறுரூபம் அடைந்திடுவோமே. பொல்லாத உலகத்தின் வேஷம் தெரியாமல் மனம் புதிதாய் மறுரூபம் அடைந்திடுவோமே. கனியற்ற அந்தகார கிரியைகளை, கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொண்டு வெளிச்சத்தில் நடந்திடுவோமே. நாம் கடிந்து கொண்டு வெளிச்சத்தில் நடந்திடுவோமே. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா.
Alleluia. Amen. Alleluia. நித்திய ஜீவ வாக்கு தந்த தேவா நீ நித்தமும் என்னுள் இருந்து ஆட்சி செய்யுமே நித்திய ஜீவ வாக்கு தந்த தேவா நீ நித்தமும் என்னுள் இருந்து ஆட்சி செய்யுமே சத்தியமும் ஜீவனும் வழியும் நீர்தானே சத்தியமும் ஜீவனும் வழியும் நீர்தானே சாக்கு போக்கு சொல்லாமல் வந்து சேர்வோமே நாம் சாக்கு போக்கு சொல்லாமல் வந்து சேர்வோமே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா என்னை ஆட்கொண்ட இயேசுநாதர் அவருடைய பாதத்தை நான் பற்றிடுவேன் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தொழுது மகிழ்ந்திடுவேன் நன்மைகள் எனக்கு ஏராளம் செய்திருக்கிறார் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உன்னை பாதம் பற்றிடுவேன் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உன் பாதம் பற்றிடுவே உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உந்தன் பாதம் பற்றிடுவேன் நன்மைகள் எனக்கு செய்திடுவீர் நாள்தோறும் நடத்தி காத்திடுவீர் நன்மைகள் எனக்கு செய்திடுவீர் நாள்தோறும் நடத்தி காத்திடுவீர் உள்ளங்கையில் வரைந்திடுவீர் உள்ளங்கையில் வரைந்திடுவீர் எந்த உள்ளமாற்றி தேற்றிடுவீர் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உந்தன் பாதம் பற்றிடுவேன் பசியால் வாடும் எனக்கு பசியாத அப்பம் தந்திடுவீர் பசியால் வாடும் எனக்கு பசியாத அப்பம் தந்திடுவீர் தாகத்தால் தவிக்கும் எனக்கு தாகத்தால் தவிக்கும் எனக்கு ஜீவ தண்ணீரால் தாகம் தண்ணி தேடுவீர் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உந்தன் பாதம் பற்றிடுவேன் பரமன் அழைத்த அழைப்பேன் பந்தய பொருளை அடைய
பரமன் அழைத்த அழைப்பே பந்தய பொருளை அடைய லெக்கை நோக்கி ஓடிடுவேன் லட்சிய கிரீடம் பெற்றிடுவேன் லெக்கை நோக்கி ஓடிடுவேன் லட்சிய கிரீடம் பெற்றிடுவேன் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் உண்மை உள்ளத்தோடும் உத்தம இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தொழுதோ மகிழ்ந்திடுவேன் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உந்தம் பாதம் பற்றிடுவேன் என்னை ஆட்கொண்ட இயேசுநாதா உந்தன் பாதம் பற்றிடுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஆத்தும இளைப்பாறுதல் அடைவது எப்படி என்பதை குறித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதற்குரிய சத்தியங்களை எனக்கு அவர் தந்தார். அந்த சத்தியத்தின் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு அவர் உதவி செய்ய அவர்தாமே என்னை மறைத்து அவர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் தொட்டு கெஞ்சுகிறேன். அதாவது கொடுக்கப்பட்ட தலைப்பு, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தலைப்பு, ஆத்தும இளைப்பாறுதல் அடைவது எப்படி, ஹவு டு கெட் ரெஸ்ட் ஃபார் அவர் சோல்ஸ். இதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 6:16. எரேமியா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளவு அருமையாக நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது? ஒருவரிடமும் இளைப்பாறுதல் இல்லை, ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, சஞ்சலங்கள், கலக்கங்கள், வியாகுலங்கள், உலகத்திலே எங்கு பார்த்தாலும் உலகத்திலே யுத்தங்களும் யுத்தங்களை பற்றிய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதாகமத்திலே சொன்னபடியே இன்றைக்கு ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் யுத்தம் மூலமோ என்ற பயத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குடும்பத்திலே அமைதி இல்லை, வீட்டிலே அமைதி இல்லை, நாட்டிலே அமைதி இல்லை, ரோட்டிலே அமைதி இல்லை, எங்கு பார்த்தாலும் அமைதியின்மையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு மனிதன் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஆத்தும இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடி திரிகிறான். இதோ அங்கு சென்றால் இளைப்பாறுதல் கிடைக்குமா, இங்கு சென்றால் இளைப்பாறுதல் கிடைக்குமா, எப்படியாவது இளைப்பாறுதல் அடையலாமா என்று அவன் தன்னைத்தானே ஒரு உபாயத்தை தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் தெளிவாக நமக்கு வேதாகமத்திலே சொல்லுகிறார் எப்படி ஆத்தும இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று. அதை குறித்த ஒரு சத்தியத்தை நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல ஆத்தும இளைப்பாறுதல் என்று சொல்வதற்கு முன்னதாக ஆத்துமா என்றால் என்ன, இளைப்பாறுதல் என்றால் என்று தனித்தனியாக நாம் பார்க்க வேண்டும். ஆத்துமா என்றால் என்ன என்பதை நான் போன செய்தியிலே உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். ஆத்துமா என்பது என்ன, எங்கே இருக்கிறது, அதை பற்றி ஒரு தெளிவான செய்தியை முந்தைய செய்தியிலே நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்டவர்களுக்கு தெரியும். அதாவது ஆத்துமா என்பது நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமா மூன்றும் தேவாதி தேவனால் படைக்கப்பட்டது. மண்ணிலிருந்து மனிதனை படைத்து அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனுடைய ஜீவ ஆத்மா வைக்கிறார். ஜீவன் பிளஸ் ஆத்மா, ஜீவ ஆத்மா, லைஃப் ஸ்பிரிட் அண்ட் சோல். அதாவது அவர் சுவாசத்தை ஊதினோன்ன உயிர் வந்தது, இங்கே ஒரு ஆத்மா வந்தது, ஜீவ ஆத்மா. அதுதான் அது தேவாதி தேவன் படைத்தது. ஆவி சரீரம் வந்து அழியக்கூடியது, மண்ணிலிருந்து எடுத்தது மண்ணுக்கே திரும்பி போகும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அது மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆவி அவர் ஊதிய சுவாசம் அதை அவர் எடுத்துக்கொள்வார். அந்த ஆவி
இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இந்த ஆவி பிரிந்துவிடும். ஆனால் ஆத்துமா, ஆவி மாத்துவோம் பின்னி பிணைந்து கிடக்கும். ஆனால் உயிர், நாம் இறந்த பிறகு, மறித்த பிறகு இந்த ஆத்துமா எங்கே போகும்? ஆத்துமா அலைக்கழிக்கப்படும். யாருடைய ஆத்துமா அலைக்கழிக்கப்படும்? ரட்சிப்படையாத ஆத்துமா, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமா, தேவனுடைய சத்தியத்தின்படி வாழாத ஆத்துமா, அவருக்கு அவருடைய கட்டளைகளின்படி வாழாமல், அவருக்கு இடம் கொடுக்காமல், தன்னிச்சையாக வாழ்ந்த, பாவங்களுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்த ஆத்துமா பாவத்திலே மறித்து சாகும், நரகத்துக்கு போகும். ஆனால் நல்ல ஆத்துமா, நல்ல ஆத்துமா, பரிசுத்தமான ஆத்துமா, பரிசுத்த இருதயம், பரிசுத்த எண்ணங்களை கொண்ட ஆத்துமா அவரோடு கூட நித்திய நித்தியமாக இளைப்பாறுதல் அடையும். அதான் நித்திய இளைப்பாற்றல் என்று சொல்கிறார்கள். நித்திய இளைப்பாற்றி, நித்திய இளைப்பாறுதல் என்று சொன்னால் அவரோடு கூட காலங்காலமாக அவரோடு கூட நாம் இளைப்பாறுகிற அந்த ஆத்துமா அங்கு போய் சேரும். எனவே ஆவி ஆத்மா இரண்டும் பிரியக்கூடியது. அது இன்வின்சிபிள், கண்ணுக்கு தெரியாது. சரீரத்தை பார்க்கலாம், ஆவி ஆத்மா பார்க்க முடியாது. அதில் ஆத்மா வந்து ஒரு நல்ல ஆவி உள்ள ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருக்கும், கெட்ட ஆவி உள்ள ஆத்மா கெட்ட ஆத்மாவாக இருக்கும். அதுதான் அடிப்படை. அப்போ அந்த ஆத்மா என்பது இருதயத்திற்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹார்ட் அண்ட் பிரெயின், ஹார்ட் அண்ட் பிரெயின். ஆனால் ஆவி என்பது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. அதுதான் ஆவிக்கு ஆத்மா குணம். சரீரம் வெளிப்படையானது, அது நம்முடைய செயல்களை அது கண்காணிக்கும். எனவே சரீரம் ஆவி ஆத்மாவை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும். அப்போ இந்த ஆத்மா இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என்று சொன்னால், இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல்னால் ஒரு வேலையை செஞ்சு முடித்த பிறகு நான் எடுக்கிற ஓய்வு, ரெஸ்ட்டு. அது ஆங்கிலத்தில் நம்ம சொன்னால் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆர் லேபர். ஒரு கடினமான காரியத்தை செய்த பின்பு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா, அதுதான் அந்த இளைப்பாறுதல் என்று ஆங்கிலத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெஸ்ட்டு, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆர் லேபர். இன்னொரு அர்த்தம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆர் ஸ்பிரிட், மனசமாதானம் அல்லது ஆவியிலே ஒரு சமாதானம். இதுவும் ஒரு இளைப்பாறுதல் தான். இந்த ரெண்டும் இளைப்பாறுதல்ங்கிறதுக்கு ரெண்டு ஒரு பொருள் போடப்பட்டிருக்கிறது. சமாதானம் அப்படின்னா சமாதானம் என்பது வேறு, இளைப்பாறுதல் என்பது வேறு. இந்த இளைப்பாறுதலுக்கும் சமாதானத்துக்கும் நாம் வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சமாதானத்தை குறித்து இன்னொரு செய்தியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது இளைப்பாறுதலை பற்றி மட்டும் நாம் இந்த செய்தியில் நாம் கவனிப்போம். சமாதானம் அப்படி என்பது வந்து அலைகளற்ற ஒரு ஆழ்கடலை போன்றது. ஒரு கடலில் அலையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அமைதியாக. அதே மாதிரி தான் சமாதானம் என்பது, ஸ்டேட் ஆஃப் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரைஃப் ஆர் டிஸ்கார்ட், அதாவது நமக்கு வந்து நெருக்கங்கள், இடுக்கண்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், சத்துருக்கள் இல்லாத ஒரு நிலைமை, அதுதான் சமாதானம். இன்னொரு அர்த்தம் நல்லுறவு, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, நல்ல உறவு, த ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஹார்மோனி இன் பர்சனல் ரிலேஷன்ஷிப், இது வந்து சமாதானம். அதனால் சமாதானம் வேறு, இளைப்பாறுதல் வேறு. இளைப்பாறுதல் ரெஸ்ட், ஓய்வு. ஆண்டவர் தேவாதி தேவன் இந்த உலகத்தை படைத்தார். நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம், ஆறு நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைத்தார். அதில் வெளிச்சத்தை படைத்தார், அதுக்கப்புறம் வானத்தையும் ஆகாயத்தையும் பிரித்தார், கடலை பிரித்தார், நீரை பிரித்தார், நிலத்தை பிரித்தார், நீரிலே வாழும் மிருகங்களையும் பிராணிகளையும் படைத்தார், அப்புறம் நிலத்திலே வாழும் பிராணிகளையும் மிருகங்களையும் படைத்தார், கடைசியாக மனிதனை படைத்தார் என்று பார்க்கிறோம். எனவே ஆறு நாட்கள் அவர் இந்த உலகத்தை படைத்து ஏழாவது நாள் ஓய்வு எடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாம் 2:2 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, God rested on the seventh day from all the work of creating that he had done. ரெண்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஏழாவது நாளில் தேவாதி தேவன் ஓய்வு எடுத்தார். ஆண்டவருக்கே ஓய்வு தேவைப்பட்டது, நமக்கு ஓய்வு வேண்டாமா? யாத்ராம் 31:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆறு நாள் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டது, ஆறு நாள் வேலை செய்யணும், ஏழாவது நாள் ஓய்வு எடுக்க வேண்டும், அந்த ஏழாவது நாளை பரிசுத்த நாளாக ஆசீரிக்க வேண்டும். யாத்ராம் 31:14-15 வாசித்து பாருங்கள். லேவியராகவும் 25:2-5 வசனம் வரை வாசித்து பாருங்கள். அதில் என்னென்னா, ஆறு வருடம் நீங்கள் உழைக்கணும், வயலை விதைக்கணும், அதுக்கப்புறம் திராட்சை தோட்டத்தை கிளைகளிக்கணும், அதன் பலனை சேர்க்கணும்,
அப்படி எல்லா வேலையிலையும் செஞ்சுட்டு ஏழாம் வருஷத்தில் நாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்தில் இருக்க வேண்டும். ஏழாவது வருஷம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறார். அதில் ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் ஓய்வு, இதில் ஆறு வருஷம் வேலை பார்த்து ஏழாவது வருஷம் ஓய்வு. அந்த ஏழாவது வருஷம் ஓய்வு ஏழு தடவை அப்படி ஆசரிக்கணுமா? அப்போ ஏழு தடவை ஏழாவது வருஷம் ஆசரிக்கணும். ஏழு இன்ட்டு ஏழு 49 வருஷம் நீங்கள் ஓய்வு அனுசரித்து 50வது வருஷம் உங்களுக்கு விடுதலையின் வருஷம், ஜூபிலி ஆண்டு என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஜூபிலி விடுதலையின் வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து எல்லாவற்றிலிருந்தும் ஓய்வு எடுத்துடணும். ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் அடிமையாக இருந்தால் கூட அடிமையை எஜமானிருந்து விடுதலை பண்ணி அவனுடைய சொந்த வீட்டுக்கு அனுப்பிடணும், சொந்த இடத்திற்கு அனுப்பிடணும். நீங்கள் வந்து 50வது வருஷம் ஜூபிலி வருஷம், அதில் விதைக்காமலும் லேவியராகமும் 25:11 வாசித்து பாருங்கள். விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளைகளிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், விதைக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதான் அது வந்து உங்களுக்கு வந்து அதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பா. நான் 6 மாதம் நான் வேலை செய்யலைன்னா நான் எதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்னும் இப்படி சொல்லியிருக்கு, எப்படி அது முடியும், எப்படி சாத்தியம் அது? 6 வருஷம் வேலை பார்க்கலன்னா ஏழாவது வருஷம் நான் எதை சாப்பிடுவேன் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், விதைக்காமலும் விளைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலன் தரும்னு லேவியராமத்தில் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்கள். மனுஷன் வந்து கர்த்தருடைய கட்டளையை இன்றைக்கு கடைப்பிடிக்கிறானா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கிறானா, ஓய்வு எடுக்கிறானா, அல்லது ஓய்வு நாள் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறானா? அன்றைக்கு நெகேமியாக கண்டித்தார் யூத ஜனங்களை. ஓய்வு நாளில் சுமைகள் கொண்டு வர்றது, ஆலயத்துக்கு சுமைகளை கொண்டு வர்றது, வியாபாரம் செய்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, பொருளை சேர்க்கறது, எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கண்டித்தார் நெகேமியா. இன்றைக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓய்வு நாளில் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்கிறது இல்லை. தேவன் கொடுத்த கட்டளை எப்படி நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? 1 யாத்திரா 33:14 வாஸ்து சூழல் மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன்னு சொன்னார் ஆண்டவர். அவருக்கு முன்னால் நான் முன்னால் போகிறேன், நான் உன் கூட நான் வரேன்ப்பா, உன்னால் போகிறேன், நான் உனக்கு இழைப்பார்தல். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துவேன், இவங்களை எப்படி நான் கொண்டு போய் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று நீ பயப்படாத, நான் உனக்கு முன்பாக செல்வேன், உனக்கு இழைப்பார்தலை தருவேன்னு சொன்னார். இந்த மத்தேயு 11:28-29 வாசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். பார்த்தீங்களா, எரேமியா அந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் அதில் வந்து எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வபாதைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பொறுப்பு. வழி எது, எந்த வழியில் நாம் போகணும், எப்படிப்பட்ட வழியில் போகணும் அப்படின்னு நம்ம விசாரிக்கணும். கேட்டு விசாரித்து அதை கண்டுபிடிச்சு அதில் போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏங்கிட்ட வாங்க, என்னுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம ரெண்டுமே செய்கிறதில்லை. எது வழி எது, நல்ல வழி எது, எங்கே போனால் இழைப்பாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறத விசாரித்து நடந்து அதில் நடக்கிறதுக்கு பிரயாசப்படுறதும் இல்லை. அல்லது ஆண்டவரிடத்தில் போய் அவரிடத்துல கேட்டு கற்றுக்கொண்டு அவர் சொன்ன பாதையில் நாம் நடக்கிறதுக்கும் தயாராக இல்லை. எப்படி நமக்கு ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும்? இதில் என்ன சொல்கிறாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ரெண்டு கண்டிஷன் சொல்கிறார். ஒன்று, நம்ம அவரிடத்தில் செல்ல வேண்டும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நுகத்தை நாம் இன்றைக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம்,
அவர் எந்த நுகத்தை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பாவத்தின் பாரங்களை, நியாயப்பிரமான சட்டத்திட்டங்களின் பாரங்களை, அதை தான் சுமப்பதற்கு அரிதான சுமை அப்படின்னு மத்திய 23:4 பரிசேயர்களை பார்த்து சொல்வார். அப்போஸ்தலர் 15:10 அதான் சொல்லியிருக்கு, சுமப்பதற்கு அரிதான சுமைகளை நாம் செலுத்துகிறோம். மக்கள் மத்தியில் சுமக்க முடியல, அவங்களுக்கு நியாயபூர்வமான சட்டத்திட்டம் கடுமையாக இருக்குது, கடைபிடிக்க முடியல, பாவத்தின் பாரம் கடுமையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாவம் சூழ்நிலை, அதில் எப்படியும் விழுந்துருவோம், கடைபிடிக்க முடியல, பரிசுத்தத்தை கடைபிடிக்க முடியல. அதனால் அடிமைத்தனம், நிந்தனை, அவமானம், இவைகளால் நெருக்கப்படும் பாரங்கள், அவமானங்கள், குற்றங்கள், நியாயமற்ற தண்டனைகள், அநியாயமான குற்றங்கள், இப்படிப்பட்ட பாரங்களை நாம் சுமந்து கொண்டு திரிகிறோம் இந்த உலகத்தில். நான் இந்த பாரத்தை தான் நம்ம சுமந்து கொண்டது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாரங்களை சுமந்தார், அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த நுகத்தை. அந்த நுகத்தை, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நான் சுமந்த அந்த பாரத்தை எப்படி சுமந்தேன் பார்த்தீங்களா? அந்த சுமைகள், அந்த சுமைகள் என் மேல் சுமத்தப்பட்டது. நீங்கள் சுமக்கிற சுமைகளை நானும் சுமந்தேன், ஆனால் நான் சுமந்தது எப்படி, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சுமக்கணும், எப்படி சுமக்கணும், அவருடைய நுகம் எப்படி நுகத்தை சுமந்தார் தெரியுமா? அந்த பாரத்தை எந்த நுகத்தை கொண்டு சுமந்தார் தெரியுமா? அன்பு, பொறுமை, சாந்தம், தாழ்மை, எளிமை, நேர்மை, தயவு, இரக்கம், பழிக்கு பழி வாங்காத தன்மை, வார்த்தைக்கு வார்த்தை பேசாத தன்மை, இப்படி ஒரு தன்மையோடு அந்த பாரங்களை சுமந்தார். இதைத்தான் நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், எனக்கும் எளிதானது, கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் ஆத்மாவை கிளைப்பார். நீங்கள் அந்த பாரத்தையே நினச்சிக்கிட்டு, ஐயோ இவ்வளோ பாரம் இருக்க, இது எப்படி நான் சுமப்பேன், எப்படி நான் இதிலேருந்து மீழ்வேன், எப்படி இந்த கஷ்டத்திலேருந்து விடுதலை அடைவேன், எப்படி இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை அடைவேன், எப்படி நான் இந்த என்னுடைய சுபாவத்திலிருந்து விடுதலை அடைவேன், எனக்கு கோபம் வருதே, எனக்கு எரிச்சல் வருதே, எனக்கு பொறாமை இருக்கே, எனக்கு பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கே, வார்த்தைக்கு வார்த்தை நான் மறுவார்த்தை பேசுகிறேனே, இதை எப்படி நான் என் வாழ்க்கையை கொண்டு போகப் போகிறேன் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அவரிடத்தில் செல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் செல்லுங்கள், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவார். எரேமியா 10:2 அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா எச்சரிக்கிறார். என்ன தெரியுமா கர்த்தர் சொன்ன வார்த்தை? என்ன தெரியுமா? நீங்கள் புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், அவருடைய வழிபாடு வீணாக இருக்கிறது. இன்னைக்கு புறஜாதியர்கள் மாதிரியே நாம் நடந்துக்கிறோம். புறஜாதியார்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் நாம் செய்கிறோம். புறஜாதியார்கள்ட்ட என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ, என்னென்ன சுபாவங்கள் இருக்கோ, அத்தனை சுபாவங்களும் நமக்குள்ளே இருக்குது. இயேசுவின் சுபாவங்கள் இல்லையே. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சுபாவத்தின்படி நடந்தால் இன்றைக்கு உலகமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுமே, உலகமே கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து நிற்குமே. அப்படி இல்லையே, நாமும் புறஜாதியார் பின்னால் போகிறோம். புறஜாதியால் வழிபாடு என்ன? விக்கிரக ஆராதனை. ஒரு கட்டையினால், மரத்தினால் ஒரு உருவத்தை செய்து, அல்லது பொன் வெள்ளியினால் ஒரு விக்கிரகத்தை செய்து, அதற்கு தூபம் காட்டி, அதை பூஜை செய்து, அதற்கு அவங்க வழிபாடு செய்து, மேடுகளிலும் மலைகளிலும் விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதற்கு பலியிடுகிறார்கள், தூபம் காட்டுகிறார்கள், வானராக்கணிக்கு தூபம் காட்டுகிறார்கள், தீக்கடக்கிறார்கள், பிள்ளைகளையும் தீக்கடக்க செய்கிறார்கள். இப்போ இன்றைக்கி நம்ம அதே தான் செய்கிறோம். நம்ம வந்து சொரூபத்தை உண்டு பண்ணலை, ஆனால் நாம் உண்டு பண்ணின சொரூபத்தை நம்ம வணங்குகிறோம். நாம் உண்டு பண்ணின சொரூபம் எது? பணம். பணத்தை சேர்க்குறோம், அதை வணங்க ஆரம்பிச்சிடுறோம். வீட்டை கட்டுறோம், அதை ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பதவியை பெறுகிறோம், அந்த பதவியில் பெருமை பாராட்டி அதையே பெருசாக நினைக்கிறோம். இதுதான் என்னை வாழ வைக்கிறது, இந்த பதவி இல்லைன்னா நான் ஒன்றுமில்லாமல் போவேன்னு நினைக்கிறோம். இப்படி பதவி, அந்தஸ்து, பொன், வெள்ளி, பொருள், பணம் இவற்றிற்கு அடிமையாகி நாம் சம்பாதித்த, நாம் உருவாக்கின அந்த பணத்திற்கும் விக்கிரகத்திற்கும் நாம் அடிமையாகி அதை தொழுது கொள்கிறோம். இந்த வழிபாடு வீணாக இருக்கிறது என்று எரேமியா அன்று எச்சரித்தது போல இன்றைக்கு தேவாதி தேவன் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், உங்கள் வழிபாடு வீணாக இருக்கிறது. உண்மையான இருதயத்தோடும், உத்தம இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், ஆவியோடும், உண்மையோடும் என்னை தொழுது கொள்கிறீர்களா என்று நம்மிடம் கேட்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவாதி தேவனுக்கு உருவமில்லை, ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். நம் உள்ளத்தில் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த தேவாதி தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் தொழுது கொள்ளலாம், எங்கேயும் தொழுது கொள்ளலாம்.
அவர் எங்கேயும் இருக்கிற உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாக அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆத்தும இளைப்பாறுதல் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன சம்பவங்கள், நாலஞ்சு ராஜாக்கள் நிறைய இருக்காங்க, ஏகப்பட்ட ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் வந்து எப்படின்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு ராஜா அடுத்தால படையெடுத்து வந்துடும், நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்துடுவான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் காலத்தில் நிம்மதியே இருக்காது, அவங்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்ட காலத்திலையும் கூட நிறைய ராஜாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது, விரோதிகள் இல்லாமல் இருந்தார்கள். அந்த சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சாலமோன் காலத்தில் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார், எந்த விரோதியும் இல்லை, எந்த இடையரும் இல்லை. ஒன்று ராஜாக்கள் 5:4 வாசித்து பாருங்கள், இது தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். 1:4:22 தாவீது தன் மக்களுக்காக யுத்தம் பண்ணி திரளான இரத்தத்தை சிந்தினபடியால் அவனுடைய புத்திரன் சாலமோனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சுற்றிலும் உள்ள சத்துருக்களை விலக்கி அவனை அமைதி உள்ளவனாக அமர்ந்திருக்கிற செய்தார். பாதுங்க பாருங்க, தாவீது இரத்தம் சிந்தினான், மக்களுக்காக இரத்தம் சிந்தினான். எத்தனையோ யுத்தங்களை எதிர்த்து இரத்தம் சிந்தி மக்களை காப்பாற்றினான். பிள்ளைகள் சமாதானமாக, சாலமோன் சமாதானமாக, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய எல்லா சாபங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவர் சிலுவை சுமந்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அவர் இரத்தம் சிந்தி நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி யோசா பார்த்த ராஜான்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வந்து என்ன பண்ணுனான்னா, நீங்கள் வந்து அதை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு அவனுக்கு எதிராக வந்த ராஜாக்கள், அந்த எமோரியர் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா நிறைய பேரை கூட்டிக்கிட்டு இவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தான். நிறைய அவனுக்கு ஏகப்பட்ட படைகள். அதை பார்த்து யோசா பார்த்து என்ன செய்யன்னு தெரியல. உடனே ஜனங்களுக்கெல்லாம், யூதா ஜனங்களை கூப்பிட்டு ஒருமுகப்படுத்தி, உபவாசம் இருங்க, உபவாசம் கொடுங்க, உபவாசம் இருங்க சொல்லி அவ்வளோ பேரை ஒருமுகப்படுத்தி உபவாசம் இருக்க செய்தான். அவன் அப்படி மக்களை ஒருமுகப்படுத்தி உபவாசம் அறிவித்ததினாலே கர்த்தர் அவன் எதிரிகளை விழுந்து கிடக்கும் பிரேதங்களாக மாற்றினார். அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. எதிரிகள் இல்லை, இவன் யுத்தம் பண்ணவே இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. போய் பார்க்குறான், அவ்வளோ பிரேதங்களாக கிடக்கிறாங்க. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்காக இருந்தது என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ராஜா இருந்தார் தெரியுமா, அபியாவின் குமாரனாகிய ஆசா. 2:14:2-6 வாசித்து பாருங்கள். அவன் எப்படியெல்லாம் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது, ஏன் கிடைத்தது, வரிசையாக சொல்லுது. அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 2, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி நியாயப்பிரமாணங்களின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் இந்த யூதா ஜனங்களுக்கு கற்பித்து எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. த லார்ட் கேவ் ஹிம் ரெஸ்ட் அண்ட் த லேண்ட் வாஸ் அட் பீஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். காரணம் என்ன, அவன் கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்தான். விக்கிரகத்தெல்லாம் அகற்றிட்டான், மேடைகளை அகற்றிட்டான், தோப்புகளை வெட்டிட்டான். இன்றைக்கி நம்ம விக்கிரகத்தை கட்டி வச்சுட்டு தோப்புகளை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அதைத்தானே வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? இதெல்லாம் வாசித்த பிறகும் நம்ம அந்த புறஜாதியார் மாதிரியே நாமும் இருக்கிறோம். அதுக்கு தயவுசெய்து அந்த இதை மாற்றி தேவாதி தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும். உபாகம் 1:21-35 அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவர் ஒரு தேசத்தை கட்டளையிட்டார். கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் அவரை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் என்ன ஆயிற்று, அந்த தேசத்திற்குள் காலேபும் யோசுவாவும் காலேப் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள் நுழைந்தார்கள். காலேபித்த தேசத்தை அவர்கள்தான் அதை சந்திக்க முடிந்தது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
போய் அந்த தேசத்தை சோதித்து பார்ப்போம்னு பார்த்துட்டு, அங்கே தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே உள்ள ஆட்கள்லாம் ராட்சசர்கள், அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாது, அதனால் இந்த தேசத்துக்குள்ளே நம்ம போக முடியாதுன்னு நெகட்டிவ் அப்ரோச்சில் போனாங்க. ஆனால் காலேப் அப்படி இல்லை, அந்த தேசம் நல்ல தேசமாக, அங்கே உள்ள மக்கள் எந்த மக்களாக இருந்தானே, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம அதை ஜெயிப்போம்னு சொல்லி நம்பிக்கையோடு போனான். காலேப் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டான், யோசுவாவும் போனான். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நாம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், நித்திய இழைப்பாறுதலை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நாம் அதை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் போகிறோமா, அல்லது அடைவதற்கு பல உபாயங்களை தேடுகிறோமா? எப்படியே முடியும்? இழைப்பாறுதல் இல்லையே, அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் அமைதி இல்லையே. இப்படி நாம் சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இழைப்பாறுதல், மன இழைப்பாறுதல், ஆத்தும இழைப்பாறுதல் என்பது இருதயத்தில் சமாதானம், ஆவியில் சமாதானம், இதுதான் இழைப்பாறுதல். அந்த இழைப்பாறுதலை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இழைப்பாறுதல் அடையாமல் பின்வாங்கி போனவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்று எபிரேயர் 4:1 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 4:1, அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிக்கதற்கேதான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இழைப்பாறுதலை தருவேன்னு நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார், நித்திய ஜீவன், நித்திய இழைப்பாறுதல். ஆனால் அதை நம்ம அடையாதபடிக்கு பின்வாங்கி போயிடக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போன மாதிரி நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஏனென்னா, ஏன் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. ஏசாயா 41 வாசித்து பாருங்கள், அப்பமே தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசி சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமங்கள் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். எனவே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியில் நம்முடைய பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அன்னைக்கே அந்த ஜனங்களுக்கு சொன்னார். இன்றைக்கு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கே எல்லாம் முடிந்தது. நம் பாவங்களின், சாபங்களின் தண்டனை முடிந்தது, ஆக்கினைகள் முடிந்தது, நமக்கு இழைப்பாறுதல் கிடைத்தது. இழைப்பாறுதலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே சங்கீதம் 95:6 சொன்னபடி, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். 95:8 இன்னொரு கண்டிஷன் போடுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாட்களிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். 40 வருஷமாய் அந்த சந்ததியை நான் அரோசித்து அவர்கள் வலிவு போகிற ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எவ்வளவோ வாக்குத்தத்தம் பண்ணினார், கானான் தேசத்தை தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி வனாந்தரத்திலே அவர்களை கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் அந்த வனாந்தர வழியிலே அவர்கள் அவர்களை பரீட்சை பார்த்தார்கள், அவரை சோதித்து பார்த்தார்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இதோ கையிலே இருக்கிறது, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதிலே எத்தனை வாக்குத்தத்தங்கள், அனைத்து வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறதே, இதை விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா? இழைப்பாறுதல் உண்டு, எனக்கு இழைப்பாறுதலை ஏற்படுத்தி இருக்கிறார், நான் அவரை நம்புவேன், அவரிடம் செல்வேன், அவரை முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து தொழுது கொள்வேன், எனக்கு இழைப்பாறுதலை தருவார். எந்த சூழ்நிலையை நான் வாழ்ந்தாலும் சரி, பாவம் என்னை மேற்கொள்வதில்லை, வஞ்சனை என்னை மேற்கொள்வதில்லை, சத்துரு என்னை மேற்கொள்வதில்லை, சத்துருக்களை விழச் செய்வார், சத்துருக்களை முறியடிப்பார், ஜெயக்கொடி நாட்டுவார். இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆத்தும இழைப்பாறுதல் வேண்டுமா? ஆத்தும இழைப்பாறுதல் வேண்டுமா? நித்திய இழைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டுமா? அவர் ஆணையிட்ட தேசத்தை, அந்த பரலோக தேசத்தை நாம் அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடம் வாருங்கள், இயேசுவிடம் வந்தவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக கடைபிடிக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையடைந்த ஜூபிலி ஆண்டாக நினைத்து அதை பரிசுத்தமாக கர்த்தருக்கென்று அதை கொண்டாட வேண்டும். செலிபிரேட் சேபத் ஃபார் த லார்ட் என்று சொன்னார். இன்றைக்கு எல்லாத்தையும் முடித்துட்டார்,
கர்த்தர் முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா பாவங்களையும் சாபங்களையும் முடித்து ஓய்ந்திருக்கிறார். அவர் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பது போல நாமும் நம் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்போம். நமக்கு இனி கிரியைகளை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல காரியங்கள் செய்துதான் நாம் இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள் வசிக்கிறார், நமக்குள் வாழ்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை இயக்குகிறார். நமக்கு எல்லாமே அவர்தான் என்று நீங்கள் நம்பி அவரிடத்தில் உங்களை ஒப்புவித்து உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து அவரிடத்தில் நீங்கள் சரணடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய கற்பனைகள் படி வாழ்ந்து அவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை நீங்கள் கூறுங்கள். நம்முடைய மீட்பிற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய மீட்புக்காக, உங்களுடைய நண்பர்களுடைய மீட்புக்காக, உங்களை சுற்றியவர்களுடைய மீட்புக்காக, ஒவ்வொரு ஜனத்தின் மீட்புக்காக நீங்கள் கண்ணீர் சிந்து அழுங்கள், ரத்தம் சிந்துங்கள் என்று இன்றைக்கு தேவாதி தேவன் நம்மை பார்த்து கூறுகிறார். நமது பலத்தை, நமது முயற்சிகளை, நம்முடைய உழைப்பை நம்பாமல் வாக்குத்தத்தம் அருளிய தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பி விசுவாசித்து அவரை விசுவாசித்து நாம் வாழ வேண்டும். இஸ்ரவேல் மக்களைப் போல பரீட்சை பார்க்காமல், வலிவு போன இருதயம் உடையவர்களாக வாழாமல், கடின கழுத்து உடையவர்களாய் வாழாமல், இருதய கடினம் உடையவர்களாய் வாழாமல், தேவனையே நம்பி அவரையே அண்டி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு காட்டிய பாதை அதுதான் பூர்வ பாதை. பூர்வ பாதை எங்கே என்று கேட்டு விசாரித்து அந்த வழியை நீங்கள் நல்ல வழியில் நீங்கள் நடந்தால் நிச்சயம் அவர் நம்மளுக்கு ஆத்தும இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல வழி, ஜீவ வழி, ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாக இரத்தம் சிந்தி அந்த பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தைரியமாக செல்ல முடியும். கிருபாசனன் தண்டைக்கு தைரியமாக இளைப்பாறுதலோடு செல்ல முடியும். நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு அமைதியாக இந்த உலகத்திலே வாழ முடியும், வாழ முடியும் என்று சொல்லி நாம் இறைவனை பிரார்த்திப்போம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, வானையும் வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, உங்களுடைய குமாரனையை அனுப்பி அது பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீரே. அந்த மீட்பு எங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறது. அந்த இளைப்பாறுதலை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து நடந்து அதிலே நடந்தால் எங்களுக்கு ஆத்ம இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த சத்தியத்தை தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களே. கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை நாங்கள் உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கே சொந்தமாக்குகிறோம். எங்களுக்கு இளைப்பாறுதல் தாருங்கள், தாருங்கள் என்று இந்த ஜனங்களுக்கு, இந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை தாருங்கள், தாருங்கள் என்று உங்கள் பாதம் பணிந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் உண்மையுள்ள பிதாவே, ஆமென்.